ஸ்ரீ குருப்பியோ நம. துர்வாதித்வாந்தரவையே வைஷ்ணவேந்தி வரேந்தவே ஸ்ரீ ராகவேந்திர குரவே நமோஸ்து அத்யந்த தயாளவே. புதிர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் ரோகதம் அஜாட்டியம் வாக்படுத்பஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவித். எனதருமை குருநாதர் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய தந்தை திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய ஒரு பதிவை நம்ம பார்ப்போம். அச்சய லக்ன பத்ததி எங்கெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம பார்த்த ஒரு ஜாதகம், அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா மகர லக்னம். லக்னத்திலே அவர் கேத்து, மகர லக்னம் லக்னத்தில் கேத்து, ஏழில் சூரியன் புதன் ராகு கடகத்தில் இருக்காங்க. எட்டில் பிறப்பு ஜாதகத்துக்கு பிறப்பு லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் குரு, சந்திரன் குரு சேர்ந்து இருந்தால் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே சந்திரன் சூரியன் பரிவர்த்தனம் வேற, சூரியன் குரு சேர்க்கை. இவருக்கு பார்த்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து யோகமான ஜாதகம், சூரியன் சந்திரன் பரிவர்த்தனம் இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, குரு சிம்மராசியில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இவரோட ஜாதகத்தில் அடுத்த கிரக சேர்க்கை கன்னி ராசியில் செவ்வாயும் சனியும் பாக்யஸ்தானத்தில் சேர்ந்திருக்காங்க. இதுதான் இவருடைய கிரக நிலை. இவருக்கு இப்போ வயசு, இப்போ இவரோட வயது வேறு, இவருக்கு ஒரு 39 வயது இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வு. 2019 இவருக்கு அச்சய லக்னம் ரிஷப லக்னமாக போகுது. பிறந்த லக்னம் என்ன? மகர லக்னம். ஏஎல்பி வயதோட்ட லக்னம் அச்சய லக்னம் ரிஷபம். ரிஷப லக்னமாக போகும் பொழுது தான் இவர் தொழில் ரீதியான மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறார். இவர் ஆக்சுவலி ஒரு பெரிய பேக்கரி வச்சுருக்காரு, தனிப்பட்ட முறையில் நடத்துகிறார். ஆனால் இந்த முதலீடு சார்ந்த விஷயம் இருக்குங்க பாருங்கள், அந்த இடத்துல தான் இந்த ஏஎல்பி உங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் பெரும் முதலீடுகளை தவிர்க்கணுங்கிறது உங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சந்திரதசை சுக்ரபுக்தி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சந்திரதசையில் சுக்ரபுக்தி போயிட்டுருக்கு, பண்ணுங்கன்னு. காமனாகவே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திரதசை ஒரு அவமானத்தையும் ஒரு இழப்பையும் கொடுத்துடுதுங்க. சந்திரதசை ஒரு அவமானத்தையும் இழப்பையும் கொடுத்துரும். சந்திரதசை சுக்ரபுக்தின்னா வச்சுக்கோங்க, சந்திரன்னா மனம், சுக்கரன்னா என்ன கற்பனை திறன் அதிகமாகும் நமக்கு. அதுவும் எப்படி அதீதமான ஆசையோடு இந்த சந்திரதசை சுக்ரபுக்திங்கிறது நடக்கும். இவருக்கு அச்சய ராசி கன்னியராசியாக வேற போயிட்டுருக்கு, சந்திரன் 12 இருக்கார், அச்சய ராசிக்கு 12 கன்னிக்கு. இந்த அச்சய ராசியிலேயே 3-8 செவ்வாயும் உட்கார்ந்துருக்கார், புதிய முயற்சி எடுக்கிறாரு, போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார், மிகப்பெரிய இழப்பை இந்த ஜாதகர் சந்திக்கிறார். இவருடைய மனைவி கிட்ட கூட தனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது, என்ன கடன் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்ல. சமீபமாக தான் இவருக்கு அப்போ 39 வயசுன்னா 43 வயசு, 40, 41, 42, 43 வருடங்கள் கழித்து தான் அவங்க நம்மளை பார்க்க வராங்க. அதுக்கு முன்னாடி வேறு ஜோதிடர்களை பார்த்துருக்காங்க. இந்த சிம்ம ராசிக்கே ஒரு குணம், நமக்கு மீறி என்னடா அப்படின்னு அதுக்கு தோன்ற குணம் கண்டிப்பாக உண்டு. டாமினேஷன் பிடிச்சவங்க இவங்க, இவங்க டக்குன்னு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு அனுகூலமாக போகமாட்டாங்க, எப்படியும் போராடிடுவோம்னு கடைசியில் சிக்கின பிறகு தான் வருது. அப்போ 39 வயசில் சந்திர தசை கண்டிப்பாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது சிம்மராசி அச்சய லக்னமாக போகிறப்ப சந்திரதசை வந்ததுன்னா கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுங்க. அதுவும் சந்திரனில் சுக்ரபுக்தி, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. சிம்ம ராசி அச்சய லக்னமாக போனாலும் சரி, அச்சய ராசியாக போனாலும் கவனமாக இருக்கும். எவ்வளவுனா 1,60,00,000 ரூபாய் இவருக்கு இழப்பு. இதை நம்ம ஜாதகம் பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடிஞ்சுது. இவருக்கு இன்றைய அச்சய லக்னம் அவருக்கு போயிட்டுருக்கிறது, இப்போ மிதன லக்னத்தில் போயிட்டுருக்கு. பெரிய அளவில் திரும்பியுமே அவர் பொருளாதாரம் சார்ந்து தொழில் சேர்ந்து அவர் நல்லா இருக்கலாமான்னா, இவருடைய 10வது விதியான குரு பகவானனுடைய நிலை நல்லா இல்லை. சிம்ம ராசியிலேயே குரு இருக்கிறதுனால இன்றைய வயதோட்ட லக்னத்துக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இவருக்கு வந்து எதிராக முடியும். மனைவியினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு பெரிய பிரச்சனைகளை, கணவன் மனைவி உறவு நிலையை கூட இந்த ஜாதகருக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து பலன் சொல்லி அப்புறம் இவருக்கு ஒரு சிறு பரிகாரம், ஏன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லி மெதுவாக இவருடைய அந்த பிரச்சனைகள்லேருந்து அவர் வெளிவந்தார். இது நம்ம பார்த்த ஒரு ஜாதகத்தினுடைய அனுபவம். ஏஎல்பி முக்கியமாக சுய தொழில் புரிபோவருக்கு, பெரிய அளவில் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏஎல்பி கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக, எந்த நேரத்தில் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்,
எந்த நேரத்தில் நீ பண்ணக்கூடாது, நீ பண்ணினா உனக்கு என்ன ஆகுங்கிறத ஒவ்வொரு வருடமாக உங்களுக்கு கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிட முறையாக இருக்குது. முக்கியமாக இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த ஜோதிட முறையில் நீங்கள் பார்த்து உங்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் நடத்தலாம். இல்லை நீங்களே இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிட கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க, நம்ம கையில் இருக்கா? இல்லை, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். நான் என்ன தான் நான் சொன்னாலும் இதில் முடிவெடுத்து போகக்கூடியதார் நீங்கள் தான். நான் வேண்டாங்க, நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்பா நம்ம குருஜி சொல்கிற மாதிரி விதி வலியது அப்படின்பாரு. அப்போ அந்த விதி வலியுதுங்கிறது என்ன ஜோதிடர் தடுத்தாலுமே போய் நீங்கள் அந்த பண்ண வேண்டிய வேலையை பண்ணியே தான் தீருவீங்க. ஆனால் நீங்களாக அதை உணரும் பொழுது அந்த விஷயத்தை கண்டிப்பாக உணர்ந்து செயல்படுவீர்கள். உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. நீங்கள் உணர்ந்து செயல்பட கண்டிப்பாக அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக கற்றுக்கிட்டு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.